வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற மூலிகை அல்லது மரம் இழுப்பை உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு மூலிகை போலியா மற்றது மதுஹா இண்டிகா இந்திய இனத்தை தான் மதுஹா இண்டிகா என்று சொல்லுவோம் மதுஹா லொஞ்சி போலியா என்றது எங்களுடைய நாட்டுல வளரக்கூடிய இழுப்ப மரம் இந்த இழுப்ப மரம் வந்து இன்றைக்கு மிகவும் அருகி கொண்டு வந்துட்டு என்னென்னா ஒன்று நாங்கள் இழுப்பு என்ற பகுதிகளை பயன்படுறது மிக பயன்படுத்துவது மிகவும் அருகி வந்துள்ளது இலுப்பையில வந்து அதனுடைய பூக்கள் இழுப்பேண்ட விதை இழுப்பேன் விதையில இருந்து எடுக்கிற இலுப்ப எண்ணெய் இழுப்பம் பட்டை இவ்வளவுமே மருத்துவ பண்புகள் நிறைந்தது இழுப்பம் பூ கிடைக்கிற காலங்கள்ல பாத்தீங்களா இந்த இலுப்பம் பூக்கும் கபத்தை கண்டிக்கிற தன்மையும் இருக்குது சளி போன்ற நிலைமைகளை கண்டிக்கிற தன்மையும் இருக்கு அதனால இந்த இலுப்பம் பூவை நன்றாக நீங்க துவைச்சு சாப்பிடலாம் சிலருக்கு அந்த மனம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா சிலருக்கு அதே மனம் விருப்பமாக கூட இருக்கலாம் ஆனா இழுப்பம்பூ நல்லா சாப்பிடக்கூடியது அதை அள்ளி தட்டி எடுத்து அந்த இழுப்பம்புவோட சர்க்கரை சேர்த்து துவைச்சு போட்டு நீங்க சாப்பிடலாம் பூ பூக்குற காலங்கள்ல அந்த காலங்களில் தான் இந்த கபம் இதுமேல் சளி போன்ற தன்மைகளும் கூட ஏற்படும் அல்லது கொஞ்சம் கேரமா சாப்பிட விரும்பினா இந்த செத்தல் மிளக உப்பு போட்டு துவச்சு கேரமாகவும் நீங்க சாப்பிடலாம் இழுப்பம் பூ கிடைக்கிற நீளங்கள்ல அந்த இழுப்பம் பூ கபத்தையும் வார பருவ காலங்களுக்கு அடுத்த பருவ காலத்துல வார வாத நோய்களையும் கண்டி கண்டிக்கிற தன்மை இந்த இழுப்பம் பூக்களுக்கு இருக்கு ஆகவே பூக்கள் கிடைக்கிற காலங்கள்ல இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சுவை அது வந்து மிகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த இழுப்பம் பூக்கள்ல வந்து கால்சியம் மற்றது அதில் இருக்கிற சுக்ரோஸ் கூட எங்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு சுக்ரோஸாக இருக்கிறபடியினால நாங்கள் அதையும் கூட பயன்படுத்துறது இந்த க அதில் இருக்கிற உயிர்ச்சத்துக்கள் கனிமங்களுக்காண்டியும் எங்களுக்கு அது மிகவும் அவசியமானது உண்டு இலுப்பம் பூக்கள் அதே மாதிரி இலுப்பு எண்ணெய் நாங்கள் சமையலுக்கு எங்களுடைய முன்னோர்கள் இலுப்பு தான் பயன்படுத்தினார்கள் இலுப்பு எண்ணெய்க்கு உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது உடலில் பலத்தை நோய் எதிர்பாட்டில் கொடுக்குற தன்மை இழுப்பு எண்ணெய்க்கு இருக்கிற பெரும்பாலும் வந்து நீங்கள் அந்த பொறியியல்கள் சாப்பிடும் போது வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூடுதலாக இழுப்பு எண்ணெயில் அசைவ உணவுகள் இப்போ மீன் அதுகள் பொறிச்சு என்றால் இழுப்பு எண்ணெயில பொறிச்சு கொடுக்குறது மற்ற எண்ணெய்களை விட உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான எண்ணெயாக இருக்கும் அதே மாதிரி இந்த இலுப்பை விதைகளில் இருந்து எடுக்கிற எண்ணெய் நேரி வெளி இடுப்பு வெளி போன்றவற்றை குணப்படுத்துகிற ஒரு விஷேடமான தைலம் அதுக்கு நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேயே இந்த நேரி வே இடுப்பு வேதனைகள் நேரி வெலிகள் இருக்கும் போது வெளி நிவாரணி மாத்திரைகள் பயன்படுத்துவதை தவிர்த்து ஒரு கரண்டியில இழுப்பண்ணியை விட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் விட்டு ஒரு தணலில் பிடிச்சி நீங்கள் சூடாக்கும் போது அந்த பச்சை கற்பூரம் கரைந்து இழுப்பண்ணியில சேரும் சேர்ந்த பின்பு அதை தாங்கக்கூடிய சூட்டில நீங்கள் அந்த நேரக்கு நல்லா பூசிட்டு வலி இருக்கிற இடங்களுக்கு பூசி கொண்டு வந்தாலே அந்த வலி வேதனையே குறைக்கிற தன்மை இந்த இலுப்பு எண்ணெய்க்கு இருக்கு அதே மாதிரி இழுப்பம் விதைகள் நிறைய விதைகள் கிடைக்கிற நேரத்தில் விதைகளை சேகரித்து நல்லா உலர்த்தி வச்சிருக்கோன்னு சின்ன சின்னனாக வெட்டி அந்த இலுப்ப விதைகளோடு பாவட்டை ஆமணக்கம் இலை நொச்சி இலை வேப்பம் விதை போன்றனை எல்லாட்டையும் உண்டா சேர்த்து துவைச்சு ஒரு சுத்தமான கேரிக்கன் துணியில கட்டி பொட்டணி மாதிரி செய்து ஒத்தனம் கொடுக்க இந்த வெளி வேதனைகள் குறைய மூட்டுக்கல்ல நேரி போன்ற பகுதிகளில் ஒத்தனம் கொடுக்கவும் இந்த இழுப்பம் விதைகளை நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி இழுப்பம் பட்ட தைலம் பொதுவா பாத்தீங்களா இந்தியாவை விட இலங்கையில இருக்கிற சித்த மருத்துவ முறைகள்ல இந்த நோவுக்கு பாவிக்கிற எண்ணெய்கள்ல முக்கியமாக இழுப்பம் பட்ட சேரும் அதுவும் இந்த மதுகாலொஞ்சி போலி எங்கட நாட்டில் இருக்கிற எங்களுடைய பிரதேசங்களில் இரு பரம்பி இருக்கிற இந்த இலுப்ப மரத்தின்ன பட்டைக்கு நல்ல மருத்துவ பண்புகள் ஏற்படுற வலி வேதனைகளை நீக்கக்கூடிய மருத்துவ பண்புகள் இருக்குது அதுக்கு அந்த பட்டைகளை சின்ன சின்ன நாக நல்லா உலர்த்தி வச்சு கொள்ளணும் அப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது இலுப்பி எண்ணெய் இதில் ஏதாவது ஒரு எண்ணெயில் ஒரு முப்பத்தஞ்சு கிராமுக்கு ஒரு எழுநூறு மில்லிட்டர் எண்ணெயை சேர்த்து நல்லா கா இதை நல்லா பொடிச்சு போட்டு சேர்த்து காய்ச்சி தைல பக்குவத்தில் ரக்கி வச்சு கொள்ளணும் நீங்கள் இந்த மூட்டுவெளியல் இப்படியான வேதனைகள் ஏற்படும் போது இந்த இழுப்பம் பட்டை தைலத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆகவே இந்த இலுப்பேண்ட பூ இலுப்பேண்ட விதை இழுப்பு விதையிலிருந்து எடுக்கிற இலுப்பு எண்ணெய் இலுப்ப மரத்தின் பட்டை அனைத்துமே மருத்துவ பண்புகள் நிறைந்தது ஆகவே நாங்கள் தாராளமாக இந்த மூலிகைண்ட பகுதிகளை பயன்படுத்த வேண்டும் நன்றி டான் தமிழில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்